எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொது தமிழ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7 காணொளி. முதல் கேள்வி: சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை. இரண்டாவது கேள்வி: செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை. இதுக்கு சரியான விடை பண்பு தொகை, என செம்மை கூட்டல் மரம் மை விகுதி மறைந்து வந்துள்ளது. அடுத்து: கண்ணாவா என்பது டேஸ் தொடர், விழித்தொடர், என கண்ணாவா அப்படின்னு அழைக்கிறதுனால இது விழித்தொடர். நான்காவது கேள்வி: பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெயரச்ச தொடர், எழுதிய பாடல். வினையச்ச தொடர், பாடி முடித்தான். வினைமுற்று தொடர், வென்றான் சோழன். எழுவாய் தொடர், கார்குழலி படித்தாள். விழித்தொடர், புலவரே வருக. மறுபடி படிக்கிற கேட்டுங்க: பெயரச்ச தொடர், எழுதிய பாடல். வினையச்ச தொடர், பாடி முடித்தான். வினைமுற்று தொடர், வென்றான் சோழன். எழுவாய் தொடர், கார்குழலி படித்தாள். விழித்தொடர், புலவரே வருக. ஐந்தாவது கேள்வி: இடி டேஸ் மழை வந்தது. இடியுடன் மழை வந்தது, இடியுடன் மழை வந்தது. அடுத்து: மலர்விழி தேர்வின், மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். ஏழாவது கேள்வி: அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவிகளுள் ஒன்று. யாழ் என்பது தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. சான்றோர் எனப்படுபவர், சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. திருவிழாவில் யானை வந்தது. திருவிழாவில் யானை வந்தது, ஆடி அசைந்து. அடுத்து: ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக. நிட்டிங், நிட்டிங் என்றால் பின்னுதல். ஹார்ன் கொம்பு. ஆர்டிசியன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவினைஞர், கைவினைஞர். ரிட், ரிட் என்றால் சடங்கு, சடங்கு. 19வது கேள்வி: சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் அல்லது டேஸ் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். தொகை நிலை தொடர் டேஸ் வகைப்படும். ஆறு வகைப்படும், ஆறு வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது. இதுக்கு சரியான விடை வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை. காலம் கறந்த பெயரச்சம், இதுக்கு சரியான விடை வினைத்தொகை, வினைத்தொகை. உவம உறுப்பு மறைந்து வருவது, உவம உறுப்பு மறைந்து வருவது உவமைத்தொகை. தொகாநிலை தொடர் டேஸ் வகைப்படும்.
ஒன்பது வகைப்படும், ஒன்பது வகைப்படும். இடைச்சொல் வெளிப்படையாக வருவது இடைச்சொல் தொடர் எனப்படும். நனி நின்று என்பது உரிச்சொல் தொடர், நனி நின்று என்பது உரிச்சொல் தொடர். நன்று 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 டேஸ் தொடர், அடுக்கு தொடர். இது வந்து டான் போட்ட டூ, அடுக்கு தொடர். நன்று 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 என்பது அடுக்கு தொடர். வந்த மாணவன், வந்த மாணவன் பெயரச்ச தொடர், பெயரச்ச தொடர். புழு பூச்சி, புழு பூச்சி என்பது உம்மை தொகை, உம்மை தொகை. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும், அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதியறிந்து பேச வேண்டும். சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும். 32வது கேள்வி, கண்ணோடாது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்ணோடாது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை கண் கூட்டல் ஓடாது, கண் கூட்டல் ஓடாது. கசடர எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, கசடர எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கசடு கூட்டல் அற, கசடு கூட்டல் அற. என்ற கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்றாய்ந்து, என்றாய்ந்து. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன, தோட்டத்தில் தம்பி ஊற்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. இதுக்கு சரியான விடை வாரி, வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆ கூட்டல் களத்து, ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கதிரீன, கதிரீன. பொருள் கூறுக, வாரி, வாரி என்றால் வருவாய். பொருள் கூறுக, எஞ்சாமை, எஞ்சாமை, குறைவின்றி. அடுத்து பொருள் கூறுக, முட்டாது, தட்டுப்பாடின்றி, தட்டுப்பாடின்றி. பொருள் கூறுக, ஒட்டாது, வாட்டம் இன்றி, வாட்டம் இன்றி. 43, யானர் என்பதன் பொருள் புது வருவாய். இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்டிருந்தாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளத்து வளரும். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளத்து வளரும். அடுத்து உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பறப்பவை நாரை இனங்கள். உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பறப்பவை நாரை இனங்கள். தகடூர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தர்மபுரி. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஸ் எனும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. புறத்திரட்டு, புறத்திரட்டு. பொருள் கூறுக, வைகுக, தங்குக, தங்குக. பொருள் கூறுக, ஓதை, ஓசை. பொருள் கூறுக, வெறி, அஞ்சி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொதுத்தமிழ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புதிய பாடத்திட்டம் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.